சிற்றம்பலம் ஏகம்பத்துறையந்தாய் போற்றீர், பாகம் பிணருவானாய் போற்றீர். மைமரு பூங்கூழல் கற்றை துற்ற வாழ்நுதல் மான் விழி மங்கையோடும் பொய்மொழியா மறையோர்கள் ஏத்த புகழினிலாவிய புண்ணிய நீ எம்மிரையே இமையாத முக்கன் ஈசையேசெய்து என்கொள் சொல்லாய் மெய்மொழி நாள் மறையோர் மிழலை விண்ணிழி கோயில் விரும்பியதே. திருச்சிற்றம்பலம் சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாறு முதற் கடலே போற்றி, ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கழகத்திரளையே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பத் பெருமானை திருவடிகளை நான் மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கினையே மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்கனிந்த வணக்கம். அடூர் பெருந்தகனுடைய திருக்குறள் என்ற அரிய நூலை சிறந்த உரையாக இருக்கின்ற பரிமேலர்கள் உரையோடு நாம் திருக்குறளும் நமக்கு கூட்டியிருக்கிறது. இன்றைய அதிகாரம் குற்றம் கடிதல் என்ற அதிகாரத்தை நாம் பார்த்து வருகிறோம். இரண்டு குரல் பார்த்து இரண்டு குரல் தான் பார்த்து ஞாபகம் நான்கு பார்த்திருக்கீங்க, அஞ்சாவது பாக்கம். ஓ, துணையாக குரம் வருமுன்னர் காவாதாலும் குற்றமே காக்க பொருளை எதுவும் பார்த்துட்டோம் இல்லையா? ஓ, சரி சரி. அதுல இந்த குற்றமே காக்கன்னு வந்து பாருங்க, குற்றமே காக்க அப்படின்னா குற்றத்தையே காத்துட்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தமாயிடும். பார்த்தீங்கன்னா அதை சொல்லணும். குற்றமே காக்க பொருளாக குற்றமே அச்சம் தரும் வகையில சொல்லப்படுகின்ற அந்த ஆறு சொல்றார் இல்லையா, அந்த செருக்கு சினம் காமம் இவரல் மான் பிறந்த மானம் மானா உவகை என்ற இந்த ஆறும் இருக்கு. இந்த ஆறும் தான் குற்றங்கள். அதை காக்க என்று சொன்னால் அதை அப்படியே பாதுகாத்து வச்சுக்கணும்னு அர்த்தம் இல்லை. அது அர்த்தம் இல்லை. அது பழைய தமிழ் அப்படி வரும். காக்கை என்றால் வராமல் காக்க வேண்டும் வைத்துக் கொள்வது, வராமல் காக்க வேண்டும் என்று ஒரு பேராசிரியர் கூட என்னை ஒன்று கேட்டார். அதாவது பிரமாண நூற்றில் அப்படி வருது இல்லையா பாட்டு, நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் வருது. அதாவது ஓம்புதல் என்றால் பாதுகாத்தல் தானே அர்த்தம். அல்லது செய்தல் ஓம்பு மீன் வருது அப்படின்னு அவருக்கு புரியல. ஏண்டா ஓம்பு மீன் சொல்றாங்க? ஒரு பேராசிரியர் தான் கேட்டேன், முன்னாள் கேட்டது. அதான் அந்த ஓம்பு மீன் என்பதற்கு அங்க உரையில படை உரையில பரிகரித்தல் பரிகரிமின் என்று எழுதுறாங்க உரையில. அல்லது செய்தல் ஓம்பு என்றால் அதுலதில் இருந்து பரிகரிமை என்றால் பரிகரித்தல் என்றால் நீக்குதல். அல்லது செய்த நீங்குங்கள் என்பதற்குத்தான் அந்த காலத்துல ஓம்பு சொன்னாரு. அதுபோல திருக்குறளையும் நீங்க பார்த்தா, குற்றமே காக்க என்றால் குற்றம் வராமல் காக்க எழுதுறார் உரை. அர்த்தம் தரும், தனக்கு இறுதி அர்த்தம் இறுதி தனக்கு இறுதி தருகின்ற ஒரு பகையாக அது இருக்கிறது. அர்த்தம் தரும் பகை, பகையின்னா குற்றம். அது தனக்கு இறுதி தருகின்ற ஒரு குற்றத்தை வராமையே காக்க குற்றமே என்று சொல்றார். குற்றமே காக்கன்ற ஏகாரம் குற்றமே, அந்த குற்றங்கள் வராமலே காக்க வேண்டும். வராமல் காப்பதுதான் பயன் அப்படின்னு அவர் எழுதுறார். அது அதுக்கெல்லாம் அதை சொன்ன
இவற்றது இன்மையே குணங்களது உண்மையாக கொண்டு என்பார் பொருளாக என்று கூறினார் அன்னைக்கு சொன்ன தர்க்க மரத்தினுடைய அடிப்படையில் அவர் எழுதுகிறார் சொன்ன குற்றங்கள் இன்மையே குணங்களது உண்மையாக கொண்டு பொருளாக அவர் எழுகிறார். அதனால இல்லாத இருப்பதே சிறந்தது. முதல்ல இதை நீக்கினாலே போதும், அதுவே பொருள் தான். அதாவது அவர் என்ன சொல்றார், இவரல் என்று சொன்னால் கஞ்சத்தனம் இல்லையா, பொருள் கொண்டாமை. வேண்டுகின்ற பொழுது பொருள் கொண்டாமல் இருப்பதுதான் இவரல். தேவையான பொழுது கூட அதை செலவு செய்யாமல் இருந்தால் அதுதான் இவரல் அப்படின்றார். அது போன்ற குற்றங்களை நீக்கினாலே அதுதான் பொருள் என்று பொருளாக கூறினார்னு சொன்னார். அந்த வடநூலா மரம் பற்றி இவையெல்லாம் பகையாவன வடநூலா இதெல்லாம் அந்த ஆறு வகை பகை சொல்ற ஆறு வகை பஞ்சக்கிளேசம் என்று நாம் சொல்றோம். அறுவகை குற்றமும் வடநூலா சொன்னது எல்லாம் ஐந்தாவது குரல் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். அந்த ஏற்கனவே உடைய அறிவினாலே இது செய்தால் இது விளையும் என்று தெரியணும், அதுதான் அறிவு. மந்திரிகளுக்கு அதைத்தான் சிறப்பா சொல்றார். வருமுன்னர் வருமுன்னர் தீங்கி வருவதற்கு முன்னாலே குற்றம் பெறுவதற்கு முன்னாலே அதை நீக்கிக் கொள்ள வேண்டும். இது குற்றம், இது நமக்கு அழிவை தரும் என்று எண்ணணும். அப்படி இல்லை என்றால் எது போல என்றால் எரிமுன்னர் வைத்தூறு என்று ஒரு உதாரணம் சொல்றார். எரிமுன்னர் வைத்தூறு என்பதற்குத்தான் பரிமேழகர் நல்லா சிறப்பாக பின்னால விளக்கம் கொடுக்கிறார். எரின்னா நெருப்பு அர்த்தம். நெருப்புக்கு முன்னால வை என்றால் வைக்கோல், தூறு என்றால் குவையின் எழுதுறாரு அருமையழகர். குவை என்னால் குவித்து வைப்பது, குவித்து வைப்பு பெருசா போர் வைக்கல் போர்னு சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி வைக்க போர்னு சொல்லி பழமொழி சொல்ற பொழுது வைக்க தெரியாம வைக்க போர் கீழே வைச்சான்னு சொல்லுவாங்க. வைக்க தெரியாம வைக்க போர் வைச்சான்னா நெருப்பு அவனுக்கு இருக்குதா, நெருப்பை எங்கடா பாதுகாத்து வைக்கலாம், யாருக்கு தெரியாம ஜாக்கிரதையா வைக்கணுமேனு சொல்லி வைக்க போருக்கு கீழே எடுத்துக்கணும் வச்சுள்ளாரு வச்சுட்டான். வைக்க போருக்கு கீழே வச்சா அது என்ன ஆகும், அதான் சொல்றார். எரி முன்னர் வைத்தூறு போல என்றால் அந்த வைக்க போர் என்ன பண்ண சீக்கிரம் பற்றி கொள்ளும். நெருப்பு சீக்கிரம் பற்றிக்கும், சீக்கிரம் பற்றி கொள்வது மட்டுமல்ல இருக்கிறது வைக்க போற முழுமையா எரிஞ்சு போகும், அதை விட்டு வைக்காது எல்லாத்தையும். அதுதான் அந்த உண்மையை சொல்ற. சிறிய நெருப்பாக இருந்தாலும் பெரிய வைக்கிறது போரை கொளுத்துவது போல கொளுத்தி விடுவது போல, சிறிய குற்றமாக இருந்தாலும் உனக்கு அர்த்தம் தரும். முன்பகுதியில முன்குரல சொன்ன அர்த்தம் தரும். அந்த குற்றம் சின்ன குற்றம் ஆறு குற்றம் ஏதாவது குற்றம் தான் வைத்துக் கொள்ளுங்க, ஏதோ ஒரு குற்றம் தானே, ஆறு குற்றம் இருக்குன்னா ஒண்ணுதானே தப்பு பண்றேன் என்றால் அந்த ஒரு சிறிய குற்றம் கூட அழித்து விடும். அதுதான் அந்த வைக்க போற சொன்னார். வை தூறு போல கெடும், எரி முன்னர் வைத்தூறு போல அப்படின்னா வைத்தூருன்னு பாட்டில் இருக்குது. இந்த வைத்தூருன்னு பிரிக்கணும். வை என்பது வைக்கோல் என்று அர்த்தம், அது வைக்குவைன்றார். அதான் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கம் பெற கடவதாகின்ற உற்காலத்திலே அதனை காவாத அரசன் வாழ்க்கைன்னு எழுதுறார். வாழ்க்கை என்பது பொதுவாக எல்லாருக்கும் உரியதுதான். பொதுமக்களுக்கு இருந்தாலும் கெடுதி என்பது அரசனுக்குத்தான் அதிகம் வரும். ஏன்னா நாட்டை காக்கின்றவன், நாட்டை காக்கின்ற அரசனுக்கு இந்த மாதிரி குற்றங்கள்லாம் இருந்தால் நாடு அழிந்து போகும். நாட்டு மக்களுக்கு குற்றம் செய்யாத நாட்டு மக்களுக்கெல்லாம் அது பயனாக போயிடும். அதனால்தான் அரசனுக்கு கூட ஜாக்கிரதையா சொல்றார். வருமுன்னர் காவாதான் அரச வாழ்க்கைன்றார், அரசனுடைய வாழ்க்கைன்றார். குற்றம் பெற கடவதாகின்ற உட்காலத்திலே முதல்ல, அதாவது வளர்ந்து வருகின்ற பொழுது ஒரு அரசன்
அரசனுக்கு எல்லா பயிற்சியும் கொடுப்பார்கள். போர்ப்பயிற்சி எல்லாம் கொடுக்கிற பொழுது மந்திரிகள் அறம் சொல்லுவார்கள், அமைச்சர்கள் எல்லாம் சொல்வார்கள். ராமாயணத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று சொன்ன உடனே வசிஷ்டர் என்ன பண்ணால் அவர் முதல்ல சொல்றார், ராமனுக்கு சொல்றார், என்ன அவர் அரசனாக போக போகிறார், அந்த அரசனுக்கு எதையெல்லாம் நமக்கு சொல்ல வேண்டும் என்று வரிசையா சொல்றார். அதெல்லாம் ஒரு விஷயத்தை அது ஒரு பாட்டை முக்கியமா சொல்லுவாங்க. அதுல அவர் சொன்ன என்ன சொல்றாரா, ராஜாவாரி போறப்பா அரசனா போற பொழுது படையெடுத்து அடுத்தவன் மேலே போர் செய்ய வேண்டும் என்று எண்ணாதே என்று ஒரு முதல் அந்த அரசு முக்கியமா சொல்றாரா, யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது அப்படின்னாரா. ஒரு அரசனுக்கு சொல்ற அறங்களை சொல்ற போது வசிஷ்டர் யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது அப்படின்றார். அது ஒரு முக்கியமாக ஒரு அரசனுக்கு போர் செய்யதே குறைத்துக்கோ, ரொம்ப குறைத்து கொண்டால் நல்லது, யாரோடும் பகை கொள்ளாத, சண்டை வராது, சண்டை ஒடுங்கிவிடும், ஆனா அவனுடைய புகழ் ஒடுங்காது, புகழ் ஓங்கும் என்று போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காதுன்ற ராமாயணத்துல சொல்லப்பட்டதா இருந்தாலும் தமிழ்நாட்டு மன்னர்கள பாண்டிய மன்னன் மேலே மதுரை காஞ்சி பாடுகின்ற மாங்குடி மருதனார் அந்த கருத்தை தான் உள்ள வைத்து பாடுறார். காஞ்சி என்றால் நிலையாமைன்னு அர்த்தம். பாண்டிய மன்னன் அவனை இளமை காலத்திலேயே கட்டத்துக்கு வந்து பெரிய வெற்றி பெறுகிறான், செல்லுகின்ற இடமெல்லாம் அவனுக்கு வெற்றியா இருக்கு, அப்படி பெரிய வெற்றி பெறுகிறான் அந்த பாண்டிய மன்னன். அந்த பாண்டிய நெடுஞ்சேன்னு சொல்லுவாங்க, அவனு 15 வயதுல அரசுக்கு வந்தவன், 15 வயசுல அரசுக்கு வந்தனால்தான் சின்ன பையன் என்று சொல்லி சேரனும் சோழனும் இன்னும் சில சிற்றர்களுமா சேர்ந்து கொண்டு 7 பேர் எதிர்த்திருக்காங்க. அதெல்லாம் வரலாறு புறநாட்டில் இருக்குது. 7 பேர் அவனை எதிர்க்கிற பொழுது அவன் தான் சொல்றான், அஞ்சனம் பேசலாம், என்ன சொல்றான், நெடுநெல் யானையும் தேரும் படையும் உடையம் யாம் என அவரை இளையன் இவன் என, ரொம்ப சின்ன பையன்தான் இவ என்று இளையன் இவன் என உளைய கூறி மனம் பருந்தும்படியாக கூறானே. எனக்கு 4 வகை படை இருக்குன்னு சொன்னா கூட பரவாயில்ல, அது அவனுடைய பெருமையை சொல்றது. என்ன சின்ன பையன் சொல்றான், இளையன் இவனைய கூறி சிறுவணியானையும் படையும் உடையான சிறு சொல் சொன்னிய சிலங்கேடு வேந்தரை புரசமோடு உருந்தகப்படையராயின் என்று சின்ன பையனே வருந்தும்படியாக சொல்றான், மனம் வருந்தும்படியாக சொல்றான். சொன்ன சிறு சொல் அப்படின்னா சிறு சொல் சொல்றானே, வந்து 7 பேரை அடிக்க உதைக்கிறான், அதே மாதிரி அடிக்க உதைக்கிறான், அது பெரிய வெற்றியாக வருகிறது. அதிலிருந்து அவனுக்கு போர்ல வெற்றி வரை வர்றதுனால அந்த ஆசை வந்து அதிகமாக போர் செய்கிறான். அது மாங்குடி வருந்தான் பெரிய பாட்டு பாடுற முதலை காப்போ வெற்றியினாலே தெருக்கு ஏற்பட்டு அந்த ஒரு மயக்கம் ஏற்பட்டு பல குற்றங்கள் செய்யலாம், அது ஒரு இறுதியாக போய்விடலாம் என்று போர் வேண்டாம் என்று அறம் சொல்றான் இல்லையா. அந்த மாதிரி அறங்க ஒரு அமைச்சர்கள் சொல்ல வேண்டும் மன்னனுக்கு. அதுதான் இங்க சொல்றார், முன்காலத்திலே அரசாங்க ஏற்பதற்கு இந்த அறங்களை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும், இளைஞராக இருக்கிற போதே கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அரசருடைய வாழ்க்கை தான் அது, அப்படி இல்லை என்றார், அந்த மாதிரி இல்லை என்றால் வருமுன்னர் காக்கவில்லை என்றார், எரிமுன்னர் எரிமுகத்து வைத்த வைக்கூர் கோல் என்றார். எரிமுகம் என்றால் வைக்கோருக்கு முன்னால நடக்கும், வைக்கோருக்கு முன்னால் வைப்பது, வைக்கலே வைப்பது கூட அல்ல, வைக்கோருக்கு முன்னாலே வைத்தாலே அது பற்றிக்கும், சீக்கிரம் பற்றிக்கும், அந்த குற்றம் வரக்கூடாது என்றார். அந்த விளக்கம் என்ன சொல்றார், மேல் விளக்கம், குற்றம் என்பது அதிகாரத்தால் வந்தது, வருமுன்னர் காவாதான் வந்தா, எதை காவாதான் என்றால் குற்றத்தை என்று சொல்றார் இல்லையா, குற்றம் வர வருமுன்னர் வருமுன்னர் இல்லையா, வருமுன்னர் என்றால் எதற்கு முன்னாலே, எது வருமுன்னாலே அப்படின்ற ஒரு சண்டை வருது, அது குற்றம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். குற்றம் கடிகின்ற அதிகாரமா இருக்கிறதுனால அதிகாரத்தால் வந்தது, குற்றம் என்பது அதிகாரத்தினாலே நம்ம சொல்றோம், குற்றம் வர கடவுளாக
புன்னர் என்ற பகுதி பொருள் மிகுதி என்று அது இலக்கணம் சொல்றார். வரிவுள்ள காவாதான் வாழ்க்கை என்பதுல முன்னர் என்பதன் ஈட்டது பகுதி பொருள் மிகுதி வருமுன் என்று இருக்கலாம். வரு முன்னர் வருது இல்லையா, மிகுதிதான். ஆனா அது அது முன்னோடு சேர்த்து ஒரு பகுதி பொருள் மிகுதியாக அர்த்தம் சொல்லக்கூடாது. முன்னர் அருமிகுதி வந்தால் அதெல்லாம் உயர்தனையாக வர்றது, உயர்நிலை விகுதியாக வரும். அந்த மாதிரி வைத்துக் கொள்ள வேண்டாம், அது முன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். முன்னர் என்பது முன்னுதான், வருமுன் காவா வருமுன் காவாதான் முன்னர் காவாதான்னு சொன்ன பகுதி பொருள் மிகுதி. வரும் என்னும் பெயரைச்சும் முன்னர் என்னும் காலப்பெயர் கொண்டது என்று அதெல்லாம் இலக்கணம். வரும் என்ற வரும் முன் என்பது காலம், சொன்னது காலம் அப்படின்றார். முன்னே என்றால் நமக்கு முன்னே என்று ஒரு அர்த்தம் இருக்குது இல்லையா. முன்னே என்று சொல்லாமல் முன்னே நடந்தது என்பது கால காலப்பெயர். ஏனென்றால் முன் என்பது முன் பின் என்பது காலப்பெயராக வரலாம், இடப்பெயராக வரலாம். இடப்பெயராக எனக்கு முன்னாலே நிற்கிறான் என்று சொன்னால் அது இடப்பெயர். இது எனக்கு முன்னாலே நடந்தது அப்படின்னா அது காலப்பெயர். அதுபோல முன் பின் என்பது காலப்பெயராகவும் இடப்பெயராகவும் வரும். காலமும் இடமும் என்று அதை சொல்வாங்க. ஆனா இந்த இடத்துல வருமுன் என்பது காலம் என்று சொல்றார், காலத்தை சொல்றார், காலப்பெயர் கொண்டதுன்னு. அதனால்தான் எழுதுற இந்த பெயரைக்கும் காலத்தை பெயர் கொண்டது. அதனால் காக்கலாம் காலம் பெறப்பட்டதுன்ற, அதாவது உனக்கு இந்த குற்றத்தை நீக்குவதற்குரிய காலம் உனக்கு இருக்கிறது. அந்த அந்த காலத்தை சரியா பயன்படுத்து. ஒரு அரசனாக நீ பதவியேற்பதற்கு முன்னாலேயே அந்த நாட்டிலே இருக்கிற, நீ அரண்மனையில் இருக்கிற இளவரசனா இருக்கிறாய், அடுத்து நீ வரப்போற. எனவே அதுக்கு ஒரு காலம் இருக்கிறது. இப்போ அந்த அந்த காலத்தை சொல்ற பொழுது எல்லாம் நம்ம சமயத்துல கூட பாருங்க, திருவாசகத்துல என்ன சொல்ற, காலம் உண்டாகவே காதல் செய்து உண்மின்ற. காலம் உண்டாகவே காதல் செய்து உண்மின்னு சொன்னா என்ன அர்த்தம், உனக்கு வயசு இருக்குள்ளப்பா, சின்ன வயசுலயே அந்த காலத்தை கைதான காலத்துல எல்லாம் போய் போய் எப்படி ஞான சம்பந்த பெறுவான். இளமையே சென் காலம் பெற சென்றார், காலம் பெற அழுதார்ந்தார் சேர்க்கிறார் ஞான சம்பந்தர். அதனால காலம் உண்டாகவே நிறைய காலம் இருக்கும். அந்த திருக்குறள்ல வேண்டின் உண்டாக துறக்க என்று ஒரு குறள் இருக்கு, வேண்டின் உண்டாக துறக்க. அதற்கு காலம் உண்டாக என்று எழுதுறார், காலம் பெற காலம் உண்டாக எழுதுறார் பிரவீணர். எனவே இளமை காலத்திலேயே இதெல்லாம் நீக்கிக் கொள்ள வேண்டும் அர்த்தம். காலம் இருக்கிறது, காக்கலாம் காலம் பெறப்பட்டது என்றால் வயதான காலத்துல நான் இதெல்லாம் விட்டுட்டேன். அதாவது காம குரோதங்கள் எல்லாம் இளமை காலத்திலேயே கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவர் சொல்றார். வயதான காலத்திலே அதெல்லாம் இல்லைன்னு சொன்னா உனக்கு வயசாகி போச்சு அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்க, அப்படி அல்ல. இளமை காலம் இருக்கிற பொழுதே அதை இவருடைய ஆற்றலாலே நீக்கிக் கொண்டால்தான் பெருமை. இளமையிலேயே செம்மையாக இருக்கிறார் என்றால் தான் பெருமை. இளமைக்காலத்தில் தவறு செய்தால் பெரிய தப்பு, அது இயல்பாகவே செய்ய முடியாது. அந்த குற்றம் செய்ய முடியாது, ஒன்னாலே வீட்டோட கோபித்துக் கொள்ள முடியாது. வீட்டு கோபம் என்று சொன்னால் அப்படி கோபம் செல்லாது. அதனால அதெல்லாம் இல்லாம இருக்கலாம் வயசான காலத்துல. அதனால்தான் வந்து சொல்றாரு, இளமை காலத்திலேயே இவற்றை எல்லாம் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று அப்பநடராஜன் சொல்லுவார். கூட்டத்துல வரதட்சணை வாங்கறது ரொம்ப தப்பு. ஏற்படுத்தும் போது எல்லாம் இப்ப வரதட்சணை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கூட்டத்துல வந்திருக்கிறீங்களே நீங்கெல்லாம் வரதட்சணை வாங்க மாட்டேன் என்று யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கை கொடுத்து திருமணத்துக்கு, என்னுடைய திருமணத்திற்கு வரதட்சணை வாங்க மாட்டேன் என்று சொல்லலாம் கை கொடுத்து. ஒரு பத்து பதினஞ்சு கை தூக்கினாங்க. அதாவது ரெண்டாவது கல்யாணத்தை விட நான் வரதட்சணை வாங்க மாட்டேன்னு சொல்றாங்க. வயதான வரதட்சணை கொடுத்து பொண்ணை கொடுக்க போறான், அவன் கையை தூக்குறான்னு வேடிக்கையா சொல்லுவேன். அந்த மாதிரி இளைஞர் இளைஞான கையை தூக்கணும். இளமை காலத்திலேயே அதெல்லாம் எனக்கு வேண்டாம் என்றுதானே அந்த பத்து நீங்கணும். அதனால் இந்த வருமர் காவாதான் என்பதுல குற்றம் வருவதற்கு முன்னாலும் சரி, அதை வரும் என்பதனாலே அதை குற்றம் என்று சொன்னார், வருமுன்னர் என்பதனாலே காலத்தை சொன்னார். முதுமை வருவதற்கு முன்னால் இளமை காலத்திலேயே அந்த காத்துக் கொள்ள வேண்டும். எனவே அது காலப்பெயர்.
அதனால் காக்கலாம் காலம் பெறப்பட்டதுனர். அப்புறம் இந்த எரிமுன்னு ரைத்தூர்னு சொன்னார் இல்லையா, அந்த அந்த உதாரணத்திற்கு ஓமிக்கு குற்றம் சிறிதாயினும் அதனால் பெரிய செல்வம் அழிந்தே விடும் என்பது ஓமையால் பொமையால் பெற்றாம். அந்த ஓமையில என்ன வருது என்றால் வைக்கல் வருது, வைக்கற்போர் வருகின்றது, நெருப்பு வருது. இந்த நெருப்பு சிறியதாக இருந்தாலும் கூட வைக்கற்போரை அழிப்பது போல ஆறு குற்றங்களிலே ஒரு குற்றம், ஏதோ ஒரு குற்றம் சிறிய அளவில் செய்தாலும் கூட உனக்கு பெருஞ்செல்வம் போய்விடும். பெருஞ்செல்வம் என்றால் ஆட்சியின் அர்த்தம். அவர் பெரிய செல்வம் பொதுவா சொல்ற ஆட்சி போய்விடும், ஒரு அரசனுக்கு ஆட்சி போய்விடும். பெரிய செல்வம் குற்றம் சிறிதாயினும் அதனால் பெரிய செல்வம் அழிந்தே விடும். அதனால அரசனது செல்வ வாழ்வு அரச வாழ்க்கையில சொல்றார். அருமன்னர் காவாதான்ல காவாத அரசர் வாழ்க்கையில அரசர் வாழ்க்கை கிட்டு போகும். அரசர் வாழ்க்கை எத்தனையோ பேர் போர் செய்து தோற்று போய் கஷ்டப்பட்டிருக்கின்றதெல்லாம் வரலாற்று நம்ம பார்க்கிறோம். அதனால சொல்ற குற்றத்தை ஒரு அரசன் பார்க்க வேண்டும். கருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்து போலத்தும் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் என் குற்றமா குற்றம் நீக்கி என்று மாற்றிக்கிறோம். மாற்றி சொல்றார் பரிமேடு தன் குற்றம் நீக்கி காட்டிருப்பின்க்கி ஆகும் குற்றம் என் குற்றமாகவும் இறக்கிறது இயற்கை ஆகும் குற்றம் என் மாற்றிக்கணும். அன்வயப்படுத்துன்னு சொல்வாங்க. அன்வயப்படுத்தி அதை செய்விட செய்யுள்ள வந்து சொற்கள் மாறி இருக்கும், இடம் மாறி இருக்கும். அந்த இடம் மாறி இருப்பதை கேட்கிறார் போல மாற்றிக்கொள்றதா அன்வயம். அன்வயம் சொல்வாங்க. அந்த அன்வயப்படுத்தி சொல்றாரு. இந்த குரல்ல காண்கிற்பின் இருக்கு இல்லையா, அது பழைய சொல்லுது காண்கிற்பின் என்று. ஒரு இடத்தில் காண்கிற்பின் என்றது சேர்த்து சொல்றோம். என்றால் அந்த இடைச்சொல் இருக்கு இல்லையா, அது நமக்கு திருமுறைகள்ல வருது. அது முக்கியமான அந்த ஒரு பாட்டை நாம அதாவது பாட்டில் அதாவது அப்பா சொல்றாங்கன்னு கூட நம்ம சொல்லுவோம். அந்த பாட்டு பிரிச்சு சொல்லிடுறாங்க, தப்பா சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்ற. அதாவது கிறிஸ்டல் கிறிஸ்தவா கில் என்றெல்லாம் நமக்கு இடைச்சொல் படை சொல்வோம். அது என்ன அர்த்தம்னா இயலுதல், இயலுதல் முடியல் முடியும், என்னால் அது முடியும் சொல்றையா. காண்கிற்றிலேன் என்னால் காண முடியவில்லை அர்த்தம். அப்பருடைய பாட்டு இப்ப நினைவு வருது. இடுக்கண்பட்டு இருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கிற்பிறால் என்று வேணுவோம் அல்லோன்னு வரும். இடுக்கப்பட்டு இறந்து யாரையும் இடைக்கிறால் நினைவோம் அல்லது பிரான் என்று படிப்பார்.
அந்த சொல்ல பிரிக்க கூடாது. இடுக்கட்பட்டு இருக்கணும் இறந்து யாரையும் விடுக்கிறார் விடுக்கிறார் சேர்த்தா படிக்கணும். என்றால் கிரி என்ற ஒரு மூலமாக அந்த சொல் வருது. விடுக்கிற பிரான் என்று சொல்றார். பிரான் என்றால் தலைவன் அப்படி சொல்றாங்க சில பேர். அப்படி சொல்லலாம் விடுக்கிறால் என்று விரும்பும் அல்லும் யாரையும் போய் நீக்கங்கள் என்று நான் கேட்க மாட்டேன். அப்புறம் பாட்டுல ரொம்ப துன்பத்தில் இருந்தாலும் யாரையும் யாரையும் தெய்வங்களை இறங்கி விடுக்கை பிறா நீதான் பிறார் என்று விரும்பும் அல்லும் அப்படி சொல்றாங்க. அது அல்ல யாரையும் அது வந்துட்டதுனால யாரையும் இந்த துன்பத்திலிருந்து நீக்கங்கள் என்னை விடுவிக்க வேண்டும் என்று கேட்டு வினவும் அல்லோ அப்படி அந்த கிட்டால் விடுக்கிறார் விடுக்கிற அப்படிதான் படிக்கணும். அந்த பாட்டை விடுக்கிறால் படிக்கணும். அதுபோல இங்கே காண்கில் பின் என்று படிக்க கூடாது. காண்கில் பின் அது பாருங்க காண வல்லானாயின் இந்த உடையவர் என்ன எழுதுறார் காண வல்லநாயின் எழுதுறார். இந்த கில் என்பது வன்மையை குறிப்பது என்னாலே முடியும் இது செய்ய முடியும் என்று சொல்றதுதான் வன்மை. அதுக்கிட்டவா என்றால் நமக்கு திருவாசகத்தில் அப்படி வரும். அப்போ தன் குற்றம் நீக்கி என்றால் முன்னர் தன் குற்றம் நீக்கி முதலை தன்னத்தை கண்டு கடிந்து நம்முடைய இந்த குற்றம் இருக்கிறது அல்லவா என்று நீ முதல்ல உணரணும். அடுத்தவனுடைய குற்றத்தை சொல்வதற்கு முன்னாலே அடுத்தவனை குறை கூறுவதற்கு முன்னாலே அந்த குற்றம் உனக்கு இல்லாமல் நீ செய்யணும் முதல்ல. சாதாரணமா சொல்லுவாங்க இல்லையா ராமகிருஷ்ண பரமாம்சர்கிட்ட வந்து ஒரு அம்மா என்ன பண்ணாங்கன்னா ஒரு குழந்தைய வைத்துட்டு பையன் ரொம்ப வெள்ளம் சாப்பிடறான் வெள்ளம் சாப்பிட்றா அதுக்கு வெள்ளம் சாப்பிடாதுன்னு சொல்லுங்க நீங்க சொன்னா கேப்பா அப்படின்னாங்களா அந்த அம்மா. ராமகிருஷ்ண பரமன் என்ன சொன்னாராம் ஒரு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு வாங்க அப்படின்னாரா. பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு வாங்க அந்த அம்மா போறாங்க. போனா என்ன சொன்னாராம் இந்த பையனை பார்த்து தம்பி வெள்ளெல்லாம் சாப்பிடக்கூடாதுப்பா ரொம்ப தப்பு சாப்பிடாத அப்படின்னாராம். இது ஏங்க அப்பயே சொல்லிடுறாங்க இது நான் இவ்வளவு நாள் பொறுத்து பத்து நாள் பொறுத்து அறிவா இதை சொல்றதுக்கா பத்து நாள் அப்படின்னு கேட்டபோதுதான் சொன்னாராம். அப்படி இல்லம்மா நான் வெள்ளம் சாப்பிட்டு இருந்தேன் வெள்ளம் எனக்கு ரொம்ப வெள்ளம் பிடிக்கும் அந்த வெள்ளத்தை சாப்பிடாம இருக்க முடியுமா நான் கூட நான் முயற்சி பண்ண முதல்ல பத்து பதி நாள் அந்த ஆசையை நீக்கி வெள்ளம் சாப்பிடாம நான் இருந்தாலும் அவருக்கு அவனுக்கு சொல்ல முடியும். பையனுக்கு நானே வெள்ளம் சாப்பிட்டிருந்தா அவனுக்கு எப்படி சொல்ல முடியும் என்று சொன்னார்னு கூட பிரியவர்கள் எப்படி எடுத்துக்கொண்டார்கள். அவன் வெள்ளம் சாப்பிடுறது ஒரு இருந்தாலும் வெள்ளம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். அவரு மனசு கேட்கல நமக்கே அந்த குற்றம் இருக்கிறது வெள்ளம் சாப்பிடுகின்ற ஆசை நமக்கே இருந்தா குழந்தைக்கு இருக்காரா எனவே அதை நிறுத்தி பார்ப்போம். நிறுத்தி பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி நிறுத்தி பார்த்து அதுக்கு பின்னால் சொல்கிறார். அதே போல தன்னுடைய குற்றத்தை நீக்க வேண்டும். அது கிறிஸ்தவர்கள் அந்த பைபிள் அதை முக்கியமா சொல்றாங்க. அதாவது உன்னுடைய முதுகிலே இருக்கிற உத்தரத்தை பார் நீ அப்புறம் அடுத்தவுடைய கண்களை இருக்கிற தூசியை நீக்கலாம் அப்படின்னு. அடுத்தவுடைய கண்ணை சின்ன தூசி இருக்குதா என்னப்பா கண்ணை தூசின்னு கேக்குறானா உனக்கு பின்னால உத்தரம் போல பெரிய ஒரு போல இருக்கிற சுமந்து கொண்டிருக்கிறாய் குற்றத்தை நீ போய் அடுத்தவுடைய கண்களை இருக்கிற தூசி போல என்று தூசி குற்றத்தை சொல்லாது சிறிய குற்றத்தை சொல்லாதே என்றாங்க பைபிள்ல வருதுன்றான். அந்த மாதிரி நமக்கு சின்ன குற்றம் இருந்தாலும் அதை நீக்கிவிட வேண்டும். நீங்க அதனால்தான் நீங்க பார்க்கணும் புலவர்கள் எல்லாம் அந்த காலத்துல மன்னர்களுக்கு அறவுரை சொல்லியிருக்கிறாங்க சொன்னா அவளெல்லாம் எவ்வளவு தூய்மையாக இருந்திருக்கிறாங்க எந்த குற்றமும் அவளது பார்க்க முடியாது. அதனால்தான் அவங்க எல்லாம் சொன்னதை கேட்டாங்க மன்னர்கள். போவர்களார் என்றால் பயப்படுறான் மன்னன் அவன் சொன்னதை கேட்கிறான். ஏன்னா அவர்களிடத்தில் எந்த குற்றமும் கிடையாது. நம்மை வந்து கடிந்து பேசுகிறார் என்றால் செல்வத்து மேல் அவனுக்கு ஆசை இல்லை. அந்த வள்ளல்களை போய் பாடுறாங்க என்ன பண்ற நீ என்று அவருடைய குற்றத்தை சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்
செல்வத்தின் மேலே அவர்களுக்கு அந்த பற்று கிடையாது. பொருள் மேலே பற்று இருந்தால் மன்னனுக்கு அறிவுரை சொல்ல மாட்டாங்க. ஆனா எல்லாம் என்ன எது செய்தாலும் வாழ்த்துவாங்க, பேசாம இருந்துவாங்க. ஆனால் பல இடங்கள்ல நீங்க பார்க்கலாம், புறநானூற்றுல இருக்கிற புலவர்கள் பார்த்தீங்கன்னா பல மன்னருடைய குற்றங்களை எல்லாம் நேரா போய் சொல்றாங்க, சொல்லி நீக்குகிறார்கள். ரெண்டு மூன்று இடம் முக்கியமா சொல்லுவாங்க. ஒவ்வொரு கிழாரா இருந்தாலும் சரி, ஒவ்வையாராக இருந்தாலும் சரி, தமிழராக இருந்தால் குற்றங்கள் இருந்தால் அதை சொல்லி இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அந்த புலவர்களுக்கெல்லாம் ஒரு சிறு குற்றமும் இல்லை. எனவே குற்றத்தை மன்னனுடைய அதை ஞாபகம் வைக்கிறோம். தன் குற்றத்தை கடிந்து தன்னுடைய குற்றம் தனக்கு சின்ன குற்றம் அது இருந்தா கூட நீக்கிடணும். தன் குற்றத்தை கடிந்து பின்னர் பிறர் குற்றம் காண வல்லனாயின் அப்படி அதான் முறை. தன்னுடைய குற்றத்தை நீக்கிவிட்டு அடுத்த குற்றத்தை சொல்லணும். தன்னுடைய குற்றத்தை நீக்காமல் சொல்லக்கூடாது. ஆயின் அரசனுக்கு ஆகக்கனவு குற்றம் என்ன? அதனால இது தப்பு முறை செய்தலாம் என்பார் என் குற்றமாக இருந்தார். என்ன அழகாக நுட்பமாக எழுதுகிறார் பெருமையாளர். ஆனால் என்ன சொல்றார், உன்னுடைய குற்றத்தை நீ நீக்கிக் கொள்ளாமலே அடுத்தவருடைய குற்றத்தை நீ கடிந்தால், அதாவது தண்டனை கொடுத்தார் அர்த்தம். ஒருத்தன் திருடுறான், பொருள் வேண்டும் என்று திருடுகிறான், அந்த திருட்டை குற்றம் என்று சொல்லி நீ அவனுக்கு தண்டனை கொடுக்க போற, அரசன் நீ தண்டனை கொடுக்க போற. ஆனால் உனக்கு பல குற்றங்கள் இருக்கிறது, பலவற்றை நீ மறைத்து வாழுகிறாய். ஆறு குற்றத்தில் ஏதாவது ஒரு குற்றம் உனக்கு இருக்கும், அந்த குற்றத்தை மறைத்து தானே அவனுக்கு தண்டனை கொடுக்கிறீ. உன்னுடைய குற்றத்தை வைத்துக் கொண்டு சொல்றார்கள், உன்னுடைய நீ குற்றவாளியா இருந்து கொண்டு அடுத்த குற்றத்தை கடிதல் பாத்தியரை சொல்றோம். பாட்டிமாதேவி அவனிடத்திலே ஊடல் கொண்டு அந்த புறத்துக்கு போறான், அவனை சமாதானம் செய்ய வேண்டும் என்ற ஒரு வகையான காமம் தான் இது. காமம் குற்றம் சரி, பாண்டியவனுக்கு போகின்ற தன்னுடைய மனைவியுடைய ஊடலை தீர்க்கின்ற அந்த ஆசையினால் தான் கோவலனுக்கு அந்த தண்டனை கொடுக்கிறான். கல்வரை கொன்று அச்சிலம்பு கொணர்கின்றான். அப்ப அந்த ஆசை மனைவி மேல் இருந்த ஒரு சின்ன ஆசை தானே அவனுக்கு பெரிய குற்றத்தை செய்ய வச்சிருச்சு. அந்த மாதிரி தனக்கு ஒரு குற்றம் இருந்தால் நீ நீதி செய்ய முடியாது. அவர் எப்படி எழுதுறார் பரிமேழகர், அரசனுக்கு தன் குற்றம் கடியாவடியே பிறர் குற்றம் கிழிதல் குற்றமாம். அடுத்தவனுக்கு நீ தண்டனை கொடுக்கிற குற்றத்தை நீக்கிக் கொள்ளாமல் அடுத்தவனுடைய தண்டனை கொடுக்கிற என்றும் விட்டு சென்றால்தான் அது நீதி, இல்லைன்னா அது நீதி அல்ல என்றார். எனவே எழுதுகிறார், தன் குற்றம் கடிந்தவனே முறை செய்தற்கு உரியவன் என்பதாயிற்று என்று விளக்கமாகிறார். தன்னுடைய குற்றத்தை நீக்கிக் கொண்ட ஒரு அரசன்தான் நீதியிலே செலுத்த முடியும். அந்த நீதி முறை என்பது அவனுக்கு சுலபம் கிடையாது. அதனால்தான் சேர்க்கிறார், பொழுது ஒரு வரி சொல்றார், மருமம் தன் தேர் ஆழி உற ஊர்ந்தான். அருமன் அது வந்த பிள்ளை, ஒரே பிள்ளை மேலே அடுத்த வரி சொல்ற, ஒரு
செலுத்துகிறாரு. சுலபமா கேட்க வேண்டிய ஒரு நிலை. மகரையே தேக்கி கொன்று நீதி செய்கின்ற முறை என்று சொன்னால் அரசாட்சி அரிதோ எளிதோன்னு கேட்டார். அரசாட்சி அரசபோகம் என்று எளிதா இல்லா? அப்ப நீதி செலுத்துதல் என்பது மிக முக்கியம். தன்னிடத்திலே குற்றம் இருக்கக்கூடாது என்பது முக்கியம் அல்லவா? அதனால் தன் குற்றம் கடிந்தவனே முறை செய்திருக்கு உரியவன். நம்முடைய தமிழருடைய அரசியல் எவ்வளவு அழகா இருந்திருக்கு. இதெல்லாம் இதெல்லாம் படிக்கிற பொழுது ஒரு குற்றம் இல்லாதவன் தான்ப்பா தண்டனை கொடுக்க முடியும் என்பது இன்றைக்கு நீதிமன்றத்தை வைத்துக் கொள்ளலாம். வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அதை வைத்துக் கொள்ளலாம். அரசாங்கம் தமிழக அரசுன்னா அரசு அரசியல் இருக்கிறார்கள் அவங்களுக்கெல்லாம் வைத்துக் கொள்ளலாம். அவங்களால நீதி செலுத்துறாங்க, அவங்களால ஆட்சி புரிய ஆளுகின்ற தன்மையுடைய அரசர்களை போல இப்போது அரசு இருக்கிறது. அரசை சார்ந்தவர்களே இந்த மாதிரி குற்றம் இல்லாமல் சொல்ல முடியாது. ஆறு குற்றங்களை சொல்றாங்களே, இந்த ஆறு குற்றங்கள் இல்லாமல் இருக்கிறாங்களா? எள்ளுவர் எவ்வளவு பெரிய சமுதாயத்தை பார்த்திருக்கிறார். இப்படி இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கணும்னு நாம் நினைக்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி எந்த நாட்டிலும் அறிவியல் எண்ணல அதையும் பார்க்கணும். ஒரு அரசியல் வந்து ஏன் வடக்கே இருக்கிற அரசியலுக்கும் தென்னக அரசியலுக்கும் எவ்வளவு வேறுபாடு? வடக்கே இருக்கின்ற மனுஸ்மிருதி போன்றவை சொல்ற அந்த அரசியலுக்கும் திருவள்ளுவர் சொல்லுகின்ற அரசியலுக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கு? அப்படி ஒரு சிறந்த ஞானி நம்மிடத்திலே வாழ்ந்திருக்கிறார் என்றார். அது எவ்வளவு பெரிய விஷயம் நமக்கு. ஒரு அரசியல் எப்படி இருந்தால்தான் நல்லது என்று எண்ணியிருக்கிறார். உன்னிடத்திலே குற்றம் இருந்தால் அடுத்தவனை தண்டிக்க முடியாதுப்பா. குற்றம் நீங்கினால்தான் அது நீதி, அது முறை. இல்லை என்றால் அது அநியாயம். அது அநியாயம். அதனால் தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு அந்த காண்கிற்பின் சேர்த்து படிக்கணும். காண்கிற்பின் காண வல்லவனாயினால் அது முடிந்தால் தன்னுடைய குற்றத்தை தெரிந்து கொண்டு பிறர் குற்றத்தை சொல்லுகிறாய் என்று சொன்னால் அவன்தான் அரசன், அவன்தான் நீதி செலுத்த முடியும். இவை நான்கு பார்த்தாலும் அவற்றது கடிதற்பாடு பொதுவகையால் கூறப்பட்டது. இந்த சிறப்பு வகையால் கூறுவே என்று தனியார் குற்றம் கழிந்தால் நல்லது என்பது போல அந்த பொதுவாக சொன்னார். பொதுவான முறையிலே அதனுடைய பெயரை சொன்னார். இனி சிறப்பாக சொல்ல போற அந்த பொதுவாக இருப்பதையே பின்பற்ற முடியல நம்மால. பொதுவாக இருப்பதையே நம்ம கஷ்டம். சிறப்பா என்ன சொல்ல போறாருன்னா இன்னும் சிறப்பாக நுட்பமாக சொல்ல போகிறார். ஒவ்வொரு குற்றத்திற்கும் என்னென்ன இருக்கிறது என்று சொல்ல போகிறார். அந்த அர்த்தம் சொல்லுவார். அதெல்லாம் என்னென்ன காரணம் என்று சொல்ல போகிறார். அது அடுத்த ஏழாவது குரலாக இது இருக்கிறது. தன் குற்றம் நீக்கிப்பின் பிறர் குற்றம் காண்கிப்பின் என் குற்றமாகும் இறைக்கு என்று சொன்னார். அவற்றது கடிதற்பாடு, கடிதற்பாடு என்று சொல்றார். கடிதல் பாடுன்னு ஒரு சொல்ல சொல்றார் பரிமேழகர். கடி என்ற நீக்குகின்ற தன்மையின் அர்த்தம். நீக்குகின்ற தன்மை காமம் வெகுளி முதலியவற்றை நீக்குகின்ற தன்மைதான் கடிதற்பாடு என்பது. அப்புறம் இந்த பொதுவகையால் கூறியது என்பதனால பல குற்றங்கள் எல்லாம் ஆறு குற்றங்களுக்கும் சேர்த்து சொன்னாரு. முதல்ல குற்றங்கள் ஆறு சொல்லிட்டு பொதுவாக எல்லா குற்றங்களுக்கும் சொன்னார். இனி ஒவ்வொரு குற்றத்திற்கும் என்ன செய்வது என்றார். அதுல நீங்க சொல்றார், நீங்க பார்க்கணும். மூணு குரல் தான் சொல்ல போறார். ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து. அதுல ஏழாவது குரல்ல இவர்தல் என்ற குற்றம், கடும் பற்றுள்ளும் சொல்லுவாங்களே இவர்தல் கொடுக்காமல் உலோபத்தன்மை, காமம் குரோதம் லோபம்ன்றது கடும் பற்றுள்ளம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த இவர்கள், இவர்கள் என்றால் தேவையான பொழுது பொருளை செலவு செய்யாத ஒன்று. அது இரண்டாவது குரல்ல இந்த இவரல் இருக்கு பாருங்க, இவரல் என்று இருக்கு. அந்த இவரல் என்பதை முதல்ல சொல்றார்.
அதனால என்ன என்ன குற்றம் உனக்கு வரும்ன்றார். அது ஏழாவது குறள்ல எட்டாவது குறளையே பற்றுள்ளவனே சொல்லிட்டார். பற்றுள்ளம் என்றே சொன்னார். அதுவும் அந்த இவர்களை தான் குறிக்கும். கடும் பற்றுள்ளம் அதுவும் இவர்கள் தான் அதை குறிக்கும். கடும் பற்றுள்ளம். அப்புறம் விரிவர்க்கெஞ்ஞானும் தன்னை என்பதனால்தான் அந்த மாண்பிறந்த மானம் மதம் இதெல்லாம் மாண்பிறந்த மானம் மதம் இதெல்லாம் தன்னையே வியந்து செருக்கு செருக்கு அதெல்லாம் தன்னையே வியத்தல். செருக்கிறாலே தன்னையே வியத்தல். காதல காதல் அறியாமை என்பதனாலே காமம் காமம் என்ற குற்றம். இதை அப்படி பின்னால இந்த நான்கு குறளையும் சிறப்பாக சொல்றார். குற்றமாக சொல்லிட்டார். குற்றம் குற்றம் சொன்னார். அதாவது செருக்கு சொல்லிட்டு இவரால் மாண்பிறந்த மானம் மானாவ வகை என்று அப்புறம் திருட்டுணையாம் குற்றம் வந்தாலும் சரி குற்றமே காக்க வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை தன் குற்றம் நீக்கி என்றெல்லாம் இப்படி பொதுவா குற்றம் குற்றம் சொல்லிட்டார். எனவே அதெல்லாம் பொதுவா சொன்னது. இனி சிறப்பா சொல்ற பொழுதுதான் இந்த குறள் சொல்றார். செயற்பால செய்யாது இவரையான் செல்வம் உயர்ப்பாலதன்றி கெடுமர். அதான் லோபம். கடும்பற்று உள்ளம் சொன்ன அந்த அர்த்தம் என்னென்றால் செய்ய வேண்டியதை செய்யாது. நாட்டுக்கு செய்ய வேண்டிய இன்னைக்கு அதான் சொல்றாங்க தமிழ்நாட்டு மூலமாகத்தாங்க ஜிஎஸ்டி அதிகமா போகுதான். எல்லாவற்றையும் ஒழுங்கா டாக்ஸ் செலுத்துகின்றத மாநிலங்கள்ல நம்ம தென்னகம் தான் சரி அது தமிழ்நாடு ரொம்ப சிறந்ததா எல்லாம் சொல்றாங்கன்னு அவங்களே சொல்றாங்க. எத்தனை கோடியோ அப்படி போகிறது மாறத்திற்குன்னு சொல்றாங்களே அதைத்தான் கேட்கிறாங்க. இத்தனை கோடி நாங்க கொடுக்கறோமே இந்த நாட்டுக்கு இந்த மாநிலத்துக்கு நீ என்ன செய்யற எல்லாம் அங்கதான பண்ற என்று கேட்கிறாங்க. அதான் பிரச்சனை. எல்லாருமாக சேர்ந்து மைய அரசு என்று வைத்துக் கொண்டார். அந்த மைய அரசு எல்லாவற்றுக்கும் நியாயமா இருக்கணும் இல்லையா? இல்லையே என்றுதான் இன்னைக்கு பண்றோம். அதுதான் திராவிட கட்சி எல்லாம் முதலிருந்து கத்த அண்ணா அறிஞர் தான் பொருள் அவங்க அப்படின்னா சொன்னாங்க. வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு அவர் சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை பேமஸா சொல்லுவாங்க எல்லாம். வடக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் வடக்கு வாழ்கிறது சுதந்திரத்திற்கு பின்னாலே வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது. அது காமராஜர் இருந்ததாலே தென்னகத்திற்கு பல பலன்கள் நமக்கு கிடைத்தது. முக்கியமா நெய்வேலி பழுப்பு நிலக்கரி என்றும் சேலம் உருக்காரை இதெல்லாம் நமக்கு அவரால் கிடைத்தது. அணைகள் பல என்றெல்லாம் சொல்லுவாங்க. அதான் சொல்ற எல்லாவற்றையும் செய்ய வேண்டிய ஒரு செய்யாமல் விட்டுவிட்டால் தொல்லைன்ற செயற்பால செய்யாது. அப்போ இவருதல் என்பதற்கு என்ன அர்த்தம் சொல்றார்? வள்ளுவரே சொல்றார் பொருளால் தனக்கு செய்து கொள்ளப்படும் அவற்றை தனக்கு செய்து கொள்ளப்படும் அவற்றை செய்து கொள்ளாது செய்து கொள்ளாது. இவர் யான் இவர் யான் என்றால் அதன் கண் பற்று உள்ளம் செய்தானது செல்வம். பற்றுள்ளம் கொண்டு காப்பாற்றுகின்ற செல்வம் உயர்ப்பாலது அன்றி உயர்ப்பாளது அன்றி கெடும்ல. அது இருக்குமா என்றால் உயர்ப்பாதன தப்பித்தல் அது நீங்காமல் இருத்தல் உளதாம் தன்மை என்றார். உளதாம் பாம்பை தன்றி கெடும் வரிதே கெடும் என்று அந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் உள்ள ஒரு கருத்தை வைத்து சொல்றார். செயற்பால என்று சொன்னால் பொருளால் தனக்கு செய்து கொள்ளப்படும் அவற்றை பொருள் இருந்தால் இதை செய்து கொள்ளலாம். உதாரணமாக படைப்பெருக்கம் படைகளை பெருக்க வேண்டும் என்றால் அது பொருள் தேவை. நாட்டை விரிவாக்க வேண்டும் என்றால் பொருள் தேவை. எனவே தனக்கு தேவையானவற்றை பொருளால் தனக்கு செய்து கொள்ளப்படும் அவற்றை செய்து கொள்ளாது. அதையே செய்வதற்கு மனமில்லாமல் கருவூலத்தை மூடி வைத்து விட்டால் செய்து கொள்ளாது. இவர் யான் அந்த பொருள் மேலே பற்றுடையவனாக இருந்தார் பற்றுள்ளம் செய்த அதன்கள் பற்றுள்ளம் செய்தானது செல்வம் உயர்ப்பாளதன்றி பின் உலதாம் பான்மை சேர்த்து வைத்தால் இருக்கார்
பின்னால ஒரு படை வருவாய், படை எடுப்பாங்க, அவங்க எல்லாம் எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்து கொள்ளை எடுத்து போயிடுவான். உன்னுடைய பொருளை எல்லாம், காப்பாற்றிய பொருளை எல்லாம் அவன் எடுத்து போயிடுவான். எனவே உலகம் பாதுமை தள்ளி கெடும், வரிதே கெடும், வீணாக போடுவ, வரிதமே வீணாக போடும், உனக்கும் பயன்படாது. வைக்கப்போர், வைக்கப்போற சொன்னார் இல்லையா, வைக்கப்போர்ல நாய் படுத்துன்னு சொன்னா அது மாட்டையும் சாப்பிட விடாது, நாயும் தன்னை தானும் சாப்பிடாது, தொலைச்சிட்டு இருக்கும். அந்த மாதிரி தனக்கும் அந்த பொருள் உதவாமல், மற்ற நாட்டுக்கும் அது உதவாமல் வீணே போகும், வரிதே கெடும் என்று சொன்ன. செயற்பாலனை என்பது என்னன்னு விளக்கிறாய். செயற்பாலனை என்ன? முதல்ல முதலாவது கரம் பொருள் இன்பங்கள். பொருளால் பொருள் செய்தலாவது பெருக்குதல். பொருளால் பொருள் செய்தல், அறம்பொருள் இன்பம் எல்லாம் பொருள்கள். நாம் சொல்ற பொருள் எல்லாம் உறுதிப்பொருள். அந்த உறுதிப்பொருளை செய்வதற்கு இந்த பொருள் வேண்டும், பொன் வேண்டும். அது சீவக சிந்தாமணி பாட்டில் எடுத்து போட்டிருக்கிற சீவக சிந்தாமணி பாட்டில் சீவகனுக்கு அவனுடைய தாய் அறிவுரை சொல்றார். அந்த பாட்டு தான் இந்த பாட்டு. பொன்னீனாகும் பொறுபடை, அப்படை தண்ணீனாகும் தரணி, தரணியில் பிள்ளையாகும் பெரும்பொருள், அப்பொருள் துண்ணும் காலை துண்ணாதலை இல்லையே என்று சீவக சிந்தாமணி பாட்டு. படையை வரவே படையை பெருக்க வேண்டும் என்றால் அது பொன்னினாகும், பொருள் இருந்தால்தான் படையை பெருக்க முடியும். நான் முதல்ல சொல்றேன், ஏனென்றால் அந்த படைதான் இந்த நாட்டை காப்பாற்றும். தண்ணீனாகும் படைதான் நாட்டை காப்பாற்றும் இந்த தரணியை. அப்புறம் அதன் மூலமாக பெரும்பொருள் நாம் சம்பாதிக்கலாம். அந்த படையினாலே நிறைய பொருள், பின்னின் ஆகும் பெரும்பொருள், பின்னையாகும் பெரும்பொருள். இருக்கிற பொருளை கொஞ்சம் செலவு செய்து பெரிய மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது சொல்லுவாங்க பழமொழி. அது போல சிறிய பொருளை நீ செலவு செய்து பெரும்பொருளை ஈட்டலாம். எனவே அந்த பொருள் மேலே நீ பற்று வைத்து அந்த பொருளை சேர்க்கணும். துண்ணும் காலை துண்ணாதனை இல்லை என்ன, பொருள் இருந்தால் அறம்பொருள் இன்பம் எல்லாம் உனக்கு வரும் அல்லவா, எனவே அது ஜாக்கிரதையா செலவு செய்ய வேண்டும். லோபத்தன்மை கூடாது என்பதால் அறிகேன் அந்த பாட்டை சொல்லிட்டு, அறம் செய்யாமையானும் பொருள் பெருக்காமையானும் உயர்ப்பாள தன்றி என்றும் இன்பப்பயன் கொள்ளாமையின் கெடும் என்றும் கூறினார். உயர்ப்பாள கெடும் என்று சொன்னார் என்றால் அறம் செய்யவில்லை. செய்யாத காரணத்தாலே உனக்கு உயிரி கிடையாது, உனக்கு உயிரி கிடையாது, அந்த பொருள் பெருக்கவில்லை. எனவே அந்த செல்வம் அப்படியே இருக்குது, கொடுக்காமல் அப்படியே இருக்குது. எனவே உயர்ப்பாளது அது உள்ளதல்ல. பொருளால் நீ அறத்தை செய்தால் உனக்கு புண்ணியம், அதுவும் கிடைக்கல. பொருளால் உனக்கு இன்பம் கிடைக்கும், அதுவும் கிடைக்கல. எனவே பொருள் பெருகாது, இருக்கிற பொருள் அப்படியேதான் இருக்கும். பொருள் பெருக்காமையும் அறம் செய்யாமையாலே உயர்ப்பாளதன்றி என்றார். செல்வத்தினாலே இன்பம் இருக்கணும் இல்லையா, அந்த இன்பம் உனக்கு வரல. பொருளை செலவழித்து இன்பப்படலாம் இல்லையா, அந்த இன்பத்தை தர முடியும். பொருளுக்கு பயன் என்ன இன்பம் நாம் சொல்றோம். பொருள் இன்பம் என்று சொல்றதுக்கே என்ன சொல்றோம், இன்பம் என்பது பொருளால் தான் வரும், ஆனால் அது அறவழியிலே வர வேண்டும் என்று நாம் சொல்றோம். இன்பம் என்பது பொருளால் தான், உலகை இன்பம் என்பது அதனால்தான் பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லைன்னு சொன்ன. அந்த உலக இன்பம், உலக உலகம் இல்லை என்பதற்கு பரிவேடகர் உலக இன்பம் இல்லைன்னு எழுதுறார். உலக இன்பம் இல்லை, எனவே பொருள் இல்லை என்றால் இன்பம் கிடையாது. அந்த பொருளை செலவு செய்யவில்லை என்றால் பெருகவும் பெருகாது, உலக இன்பமும் போய்விடும், எனவே கெடும் என்று சொன்னார். அது ஒரு பாட வேறுபாடு. உயர்ப்பாளது இன்றேன் எழுதியிருக்கார் இவர். இன்று என்பது பெரிய தப்பு இல்லை. எப்பாவது அன்றின்னு சொன்னால் என்று சொன்னால் இவர் அன்றின்னு பாடிட்டிருக்கிறார். பான்மை தன்றின்னா செல்வம் இருக்கிறே தவிர நீண்ட நாள் இருக்காது, இருக்கினாலே விட்டு போகும், அழிந்து போகும். பொருளை காப்பாற்ற முடியாது அப்படின்றார். அதுக்குதான் அந்த பாட்டை ஒரு அரசனுக்கு சொல்வது போல பொன்னினாகும் பொறுபடை அப்படை என்ற அந்த பாட்டு
உன்னை செலவு செய்துதான் படைகளை பெருக்க வேண்டும், படைப்பெருக்கம் அதனால் நாடு காவல், நாடு காவல்னால பெரும் பொருள் நமக்கு வரும், அது இல்லை என்றால் கிடைக்காது. அப்போ ஒரு அரசனுக்கு லோபத்தன்மை இருந்தால் என்ன விளைவுன்னு சொல்ற, லோபத்தன்மை இருந்தால் அடுத்தவருக்கு கொடுக்காமல் இருக்கிற லோபத்தன்மை இருந்தால் என்ன கெடுதி என்றால் என்ன விளைவு, அறம் செய்யாமல் இருப்பதாலே உனக்கு புண்ணியமில்லை, பொருள் பெருகாது, பொருள் பெருகாது கெட்டு போ, வீணாக இன்பமும் தராமல் கெட்டு போகும். மூன்று, உனக்கு அது அறமில்லை, கொடுக்காமல் ஈகை செய்யாமலோ பொருளை செலவு செய்து மக்களுக்கு இருந்தால் பொருள் இருக்கிற பொருள் அப்படியே பெருகாது, கருவூலத்தில் இருக்கிற பொருள் பெருகாது. இரண்டாவது, பொருளால் உனக்கு இன்பம் தரணும், அந்த இன்பமும் கிடையாது. அறம் பொருள் இன்பம் என்று மூன்றுமே இல்லை என்ற நீ உலோபத்தம்மையினால் திருக்குறள்ல பிறன்மன நேமாமை என்ற அதிகாரத்தை வள்ளுவர் எழுதும் பொழுது அதுல ஒரு குறள், அதுல ஒரு குறள் சொல்ற, அறங்களை நின்றாருள் எல்லாம் பெருங்களை நின்றாருள் பேரையாரில் என்று ஒரு குறள் சொல்ற. அதுக்கு பரிமேழகர் என்ன எழுதுகிறார், அறங்களை நின்றார் என்றால் அறவழியிலே செல்லாமல் போகின்றவர் பல பேர் போறாங்க, அறவழியிலே செல்லாமல் பல பேர் போறாங்க, பல குற்றங்கள் செய்யறாங்க, அவர்களையெல்லாம் விட ரொம்ப மோசமானவர் எவை என்றால் பெருமனையில நிற்றல், அடுத்தவருடைய மனைவி விரும்புதல். எல்லாம் குற்றம்தான், திருடு குற்றம்தான், கொலை குற்றம்தான், அதெல்லாம் அந்த குற்றவாளிகளை காட்டி மிகப்பெரிய குற்றவாளி யார் என்றால் பிறன்களை நின்றார், பிறன் மனைவியை விரும்புதல், பிறன்களை நின்றார் அப்படின்னு எழுதுற. அப்படி சொல்ற அந்த குரலுக்கு என்ன விளக்கம் எழுதுறா தெரியுங்களா, பிறன்மனையை விரும்புதல் அறமல்ல, அதனால் அவனுக்கு பொருட்செலவு ஏற்படும், பொருட்செலவு ஏற்படும், அச்சத்தின் காரணமாக இன்பமும் இல்லை என்று எழுது. அதாவது அறம் பொருள் இன்பம் ஒன்று இல்லை என்றதுக்கு அந்த மாதிரி செயல் செய்யறமே அது குற்றம் அல்லவா, அது அறமல்ல, அதனால் பொருட்செலவு ஏற்படும். ஏன்னா அடுத்தவனுடைய மனைவிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும், அவன் கேட்டா எல்லாம் கொடுக்கணும், பொருட்செலவு. மூன்றாவது, அது இன்பம் அச்சத்தின் காரணமாக இன்பம் இல்லை உனக்கு என்று எழுதுற. அதேதான் இங்க, அங்க காமத்துக்கு சொன்னார், இங்க லோபத்துக்கு சொல்ற. லோபம் லோபியா இருந்தால், லோபியாக இருந்தால் அறம்பொருள் இன்பம் என்ற மூன்றும் போய்விடும். அதான் குறிப்பாக சொல்ற, செயற்பாலனை இல்லை என்றால் செல்வம் உயர்ப்பாது தன்றி கெடும், நீ வைத்திருக்கின்ற செல்வம் நீண்ட நாள் இருக்காது கெட்டு போகும் சொல்றதுக்கு பொருளால் நீ அடுத்தவனுக்கு உதவணும், எனவே அது உதவல்ல, உலோபி உதவாத காரணத்தினால அவனுக்கு அறம் போய்விடுது, பொருள் அதனால பெருகவில்லை அவளுடைய, அதனால பொருள் போய்விடு, இன்பம் இல்லை, இன்பத்தை அனுபவிக்க முடியல, எனவே அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றும் ஈத்துவக்கும் இன்பம், கொடுத்தவனுக்கு கொடுத்தால் ஒரு இன்பம் அல்லவா, அந்த இன்பம் உனக்கு இல்லை, எனவே பொருளும் அதனால் பெருக்கும் அல்லவா, அதுவும் இல்லை. அதனால் அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றும் லோபத்தினாலே போய்விடும், அங்க காமத்தினாலே சொன்னார், இங்க லோபத்தினாலே அந்த அறம் பொருள் இன்பம் எல்லாம் போய்விடும் என்று உயர்ப்பு அறம் செய்யாமையும் செய்யாமையானும் பொருள் பெருக்காமையானும் உயர்ப்பாளர் என்றும் இன்பப் பயன் கொள்ளாமையால் கெடும் என்றும் கூறினார். அதோட அந்த பகுதி நமக்கு முடிகிறது. உயிதல், உயிதல் என்பது தப்பித்தல் அர்த்தம், உயிதெல்லாம் பொதுவாக தப்பித்தல் அர்த்தம், இங்க வந்து இருப்பது, அழியாமல் இருப்பது என்பது இல்லை, இருக்கு உலகாம் பாம்பி தன்றி கெடும், வருதே கெடும், பொருளால் உனக்கு எந்த நன்மையும் இல்லை, லோபிக்கு இல்லை. எனவே தனிப்பட்டவன் ஒருத்த வந்து லோபத்தன்மையோடு இருக்கிறான், அரசன் அப்படி இருக்கக்கூடாது, அரசன் கொடுக்க வேண்டும், ஆனால் தான் வள்ளல்கள் பல பேர் கொடுத்தார்கள்.
சேர நாட்டு மன்னர் எல்லாம் பார்த்திருக்கிறோம். பதிச்சு பத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேர மன்னனும் பத்து பாட்டு பாண்டதுக்கு எவ்வளவு பரிசு கொடுத்துருக்காங்க. ஒரு பெரும் பத்து பாட்டு தான் பாண்டான், ஒரு புலவர் பத்து பாட்டு பாண்டான், அது எப்படி எல்லாம் பரிசு கொடுத்துருக்காங்கன்னு பதிச்சு பத்துல பார்த்தா தெரியும். அதுபோல அவர்கள் எல்லாம் பொருளை கொடுக்கணும், அதுதான் சிறப்பு ஒரு அரசனுக்கு என்று சொல்லுங்க. அடுத்ததுதான் பற்றுள்ளம்னார். ஏறக்குறைய இவர்கள் தான், இவர்கள் போலதான் பற்றுள்ள அங்கேயே இவர்கள் தான் சொன்னார் முதல் பாட்டு சொன்னார். அப்ப என்ன அர்த்தம், அந்த உண்மை கூட இருக்கு. இப்ப நாம படித்த ஏழாவது குறள் என்ன சொன்னார், அறம் செய்யாத ஒரு குற்றம் உனக்கு வருகிறது, நீ அறத்தின் வழியில் நிற்கல, உன்னுடைய பொருள் பெருகாது, உன்னுடைய பொருள் பெருகாது, பெருகாது வீணாக போய்விடும் என்று அந்த பொருளை பற்றி சொன்னார். என்ன சொல்றாரு பாருங்க, பற்றுள்ளம் என்னும் இவரன்மை ஏற்றுள்ளும் எண்ணப்படுவது போன்றன்று அப்படின்னார். அதாவது பற்றுள்ளம் என்ற உலோகத்தன்மை இருக்குதே, அதை வள்ளுவர் எப்படி பார்த்திருக்கிறார்னா, மற்ற குற்றங்களோடு இதை வைத்து சொல்லாதீங்கிட்டார். அதாவது நாம சொல்றோம் இல்லையா, இப்போ காமம் குரோதம் லோகம் மோகம் மதம் மாத்திரம் சொல்றோம் இல்லையா, அவர் என்ன சொல்றார், சொல்லாதீங்க மதம் மாத்திரம், அந்த லோபத்தன்மையை வந்து எல்லா குற்றங்களுக்கு இணையாக சொல்லாதீங்கன்றார். இணையாக சொல்லாதீங்க, நாம சொல்றோம் இல்லையா, தமிழ் மொழி என்று சொன்னால் மற்ற மொழிகளோடு வைத்து எண்ணக்கூடாது, தனியா சொல்றோம் இல்லையா, தனியா சொல்றோம். திராவிட மொழிகள் கூட வைத்துங்க, திராவிட மொழிகள் எதனான்னு கேட்டா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு என்று சொல்லாத, திராவிட மொழிகளா, அதுல தெலுங்கு மலையாளம் கன்னடம் அந்த மொழிகளைப் போல, அந்த மொழிகளைப் போல தமிழ் சிறந்தது, அதுவும் திராவிட மொழி தான், தமிழ் என்று தனியா சொல்லணும். தமிழ் தமிழ் தெலுங்கு மலையாளம் சொல்லாத, தமிழ் என்று தனியா சொல் என்று சொல்றான், அது தனியா சொல்லணும், அது தனிச்சிறப்புடையது. திருவள்ளுவர் புராணம் பரஞ்சோதி முன்னு சொல்ற எத்தனையோ மொழிகள் இருக்கிறது. இப்ப இந்தியாவில் என்னெல்லாம் மொழி இருக்குன்னு கேட்டா சொல்லிட்டே வரலாம், ஹிந்தி இருக்கிறது, மராத்தி இருக்குது, குஜராத் இருக்குது, அஸ்ஸாம் இருக்குது என்று சொல்லிட்டே வரலாம், தமிழ் இருக்குன்னு சொல்லிட்டே வரலாம். அவங்க என்ன சொல்றாங்க, எல்லா மொழியும் சொல்லிடுகிறேன், என்னென்ன இருக்கிறது கடைசியில எங்க தமிழ் இருக்கிறது என்று சொல்லுங்க, தனியா தமிழை சொல்லுங்க, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் வங்கார தமிழ் என்று தமிழை தனியா சொல்லுங்க, இது உயர் தனி செம்மொழி என்று சொல்லியிருக்கோம். இதெல்லாம் சிறப்பு கருத்தி சொல்ற பொழுது ஒன்னா சொல்லக்கூடாது என்பதற்குத்தான் பரஞ்சோதி முனிவர் கண் பெருமானே கைலை பெருமானே மதுரிலே வந்து சங்கத்தை வைத்து ஆராய்கிறார், தமிழை ஆராயிறான் சொன்னா, கண்ணும் கடவுளும் கடகமோடு அமர்ந்து பட்டத்தெரிந்து ஆழ்ந்தை சில இலக்கண வரம்பேற மொழி போல் என் இடைப்பட கிடந்ததா என்னவும் பண்ணுவோம், அது எண்ணுக்குள்ள அடங்குமாறு மற்ற இலக்கண இல்லாத இலக்கண வரம்பில்லாத மொழிகள்லாம் இருக்குது, அதோட சேர்த்து வைக்கலாமா வைக்க கூடாது, ஏன்னா இது இலக்கணம் உடையது, இலக்கியுடைய நயம் உடையது, நீ இலக்கணமே இல்லாம பேச்சு பேச்சு பேச தெரியாத பேச்சு மொழியே கிடையாது சமஸ்கிருதம், பேச்சு மொழியே இல்லாத ஒரு மொழி, அப்புறம் சிலதெல்லாம் ஸ்கிரிப்ட் கிடையாது, எழுத்து கிடையாது, இப்படி எல்லாம் இலக்கணம் இல்லாமலும் வரம்பில்லாமல், இலக்கணம் இருந்தாலும் வரம்பில்லாமல் இருக்குது, அந்த மொழிகளுக்கு இடையிலே தனியா வைத்து இதை சேர்த்து என்னாது தனியா வைத்து என்ன வேண்டும், வண்ணுற தெரிந்து ஆய்ந்த இப்பசுந்தமிழ் ஏனை மண்ணிடை சில என் வரம் இலக்கண வரம்பிலா மொழி போல் எண்ணிடைப்பட கிடந்ததா, எண்ணிடைப்படனா என்ன ஒன்னு ரெண்டு மூணு என்றோம் இல்லையா, அந்த மாதிரி எண்ணி, இது ஒரு தெலுங்கு ஒரு மொழி, கன்னட ஒரு மொழி என்று என்றல்ல, அப்படி அப்படி என்னாது எண்ணிணைப்படை கிடந்ததா என்னவும் படுவோம் என்று சொன்னார். அதேதான் இங்க சொல்றாரு, லோபம் என்பதை மற்ற குற்றங்களோடு சொல்லாத அப்படின்னு, பற்றுள்ளம் என்னும் இவரன்மை
எற்றுள்ளும் எண்ணப்படுவது ஒன்று என்று, அதாவது அவருடைய குற்றம் எவ்வளவு மோசமானது அப்படின்ற. போலீஸ் டிபார்ட்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷன் போனா ஒரு 10 பேர் நிற்பான் பரிசியா, இவன் என்ன பண்ணான் அப்படின்னா, இவன் பிக்பாக் அடிச்சான், இவன் என்ன பண்ணான், காரு மது குடிச்சிட்டு கார் ஓட்டினான், இப்படி ஒண்ணுனா சொல்லிட்டே வருவான். சொல்லிட்டே வரும்பொழுது ஒரு பெரிய குற்றம் ஒண்ணு செய்திருப்பான் ஒருத்த ஏதாவது, அவனே அவங்களோட நீக்கி வைக்கிறான், தனியா நீக்கி வைப்பா அப்படின்னு, தனியா நீக்கி வைக்கணும். ஒரு பெரிய குற்றம் வரிக்கி வைக்க மாட்டான், என்னென்ன பெட்டி கேஸ் இதெல்லாம் இதெல்லாம் அவன தனியா நீக்க வை. பொருளை விடத்தகம் எடுத்துட்டால் பற்றுகளை செய்யும் உள்ளமாகிய லோகத்தின் இவரல் இவரல் என்றால் எந்த நேரத்திலே விட வேண்டுமோ அவர் விடாமல் லோகத்திலிருந்து தன்மை எப்படி என்றால் ஏற்றுள்ளும் ஏற்றுள்ளும் என்றால் குற்றங்கள் இருக்கின்ற எல்லாவற்றிலும் குற்றங்கள் இருக்கிறது, அந்த குற்றங்களிலே ஒன்றாக வைத்து எண்ணப்படுவது அன்று, எண்ணப்படுவது இது ஒன்று அல்ல, அதை விட மிகுந்தது மிக்கது, எண்ணப்படுவது ஒன்று அன்று மிக்கது, இது ரொம்ப மோசமானதுன்னு. கொடுக்காத தன்மை எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை சொல்றார், எற்றுள்ளும் குற்றத்தன்மைகள் எல்லாவற்றிலும் வைத்து எண்ணப்படுவது ஒன்று அன்று இவர்களது தன்மையாவது, அது விளக்கிறார், இவர்களது தன்மையாவது குணங்களெல்லாம் ஒருங்கு உளவாயினும் அவற்றை கீழ்படுத்தி தான் மேற்படல்ல இயல்புனர். அதுவும் சிறந்த உரை. குணங்கள் எல்லாம் உனக்கு இருக்கலாம், நல்ல குணங்கள் எல்லாம் உனக்கு இருக்கலாம், ஆனால் இந்த லோபம் என்பது இருந்தால் அந்த குணங்கள் எல்லாம் கீழே போயிடும், இதுதான் மேல நிற்கும். அதாவது மற்ற குணங்கள் உடைய வண்டி, அதாவது காமம் குரோதம் சொல்றமே இதெல்லாம் இந்த குற்றங்கள் எல்லாம் இல்லாதவன் ஒருவன் ரொம்ப நல்லவனா இருக்கிறான், ஆனால் அவங்கிட்ட இருந்த ஒரே குணம் என்ன, இந்த லோபம் தான், கொடுக்க மாட்டான். அப்ப என்ன சொல்லுவாங்க, அவனை பார்த்து ரொம்ப நல்லவருங்க, அவருக்கு மற்ற பிள்ளை குரோதம் கிடையாது, கொடுக்க மாட்டான் முதல்ல அதுதான் சொல்லுவான், அவன் கொடுக்க மாட்டான், அதான் முதல்ல சொல்லுவான். எவ்வளவு நல்ல குணம் இருந்தாலும் அதையெல்லாம் சொல்ல மாட்டாங்க, இந்த குணம் ஒருவனுக்கு இருந்தா, இந்த குற்றம் ஒருவனுக்கு இருந்தா அதுதான் முதல்ல சொல்லும். அதனாலதான் இந்த குணம் இந்த குற்றம் பெருசு, மற்ற குணங்கள்லாம் கீழ்படுத்திவிடும், மற்ற குணங்கள் எல்லாம் கீழ்படுத்தி விட்டு இதுதான் உயர்ந்த குற்றமாக தெரியும். குணங்கள் எல்லாம் ஒருங்கு உள்ளவாயினும் தான் மேற்பட வல்ல இயல்பு ஒழிந்தனது மாட்டாமையால், ஒழிந்தனது மாட்டாமைனா அது தெரியாதுங்க. அதெல்லாம் சாதாரணப்பா லோபத்தன்மைதான் பெரிய குற்றமாக மக்களால் மதிக்கப்படும். கொடுக்க மாட்டாம்பா, வச்சிருப்பானை கொடுக்க மாட்டாம்பா என்று அரைத்தான் எல்லோரும் சொல்வார்கள். எனவே ஒழிந்தனது மாட்டாமையால் என்றால் மற்ற குற்றங்களை கீழ்படுத்துகின்ற தன்மை மற்றதுக்கு கிடையாது, காமக்ரோதங்களுக்கு அது கிடையாது. ஒரே குற்றத்திற்கு தான் மற்ற குணங்களை எல்லாம் கீழ்படுத்துகின்ற தன்மை, மற்ற குணங்களை எல்லாம் கீழ்படுத்துகின்ற தன்மை இந்த லோகத்திற்கு உண்டு. அதனால்தான் எற்றுள்ளும் எண்ணப்படுவது என்றார். அதை எவற்றிலும் வரும்போது எவற்றுள்ளும் இருக்கணும், அது எடை குறைந்து எற்றுள்ளும் என்று வருது. எற்றுள்ளும் எண்ணப்படுவது ஒன்று என்று சொல்ல, ஆறும் குற்றம்தான், காமக்ரோதம் எல்லாம் குற்றம்தான், சிறந்த தலைமையாக இருப்பது எது என்றால் லோபம் தாங்க. ஏன்னா எல்லா குணங்களை அழித்து விடும், மற்ற குணங்களை எல்லாம் அழித்து விடும். அன்பு இருக்காது முக்கியமாக, பொருளை செலவழிக்கவில்லை என்றால் உனக்கு அன்பு இருக்காது, உன்னோடு வந்து சேருன்ற உறவு வரமாட்டாங்க.
கொடுத்தாதான் வருவான், இல்லைன்னா வரமாட்டான். அன்பு உறவு போன்ற நல்ல அமைப்பெல்லாம் உனக்கு போய்விடும். அந்த நல்ல குணங்கள் எல்லாம் கீழ்ப்படுத்தி விட்டு இது மேலே இருப்பதாலே லோபத்தன்மைதான் எல்லாருக்கும் தெரியும். அவன் போனா கொடுக்க மாட்டான், செலவு பண்ண மாட்டான் என்றெல்லாம் சொல்வான். எனவே கொடைத்தன்மை எல்லோரையும் ஈர்க்கும், நான் உலோபத்தன்மை எல்லாரையும் விளக்கும். அதான் என சொன்னார் அது. அதனால இவை இரண்டு பாட்டாலும் லோபத்தின் தீமை கூறப்பட்டது. ரெண்டு பாட்டினாலே என்ன தீமை என்ன? முதல் பாட்டு இரண்டாவது பாட்டு என்ன? குணங்களை எல்லாம் கீழ்ப்படுத்துவது, நல்ல குணங்களை எல்லாம் கீழ்ப்படுத்துவது, செயற்பாலது கொடுக்க பொருளால் செய்ய வேண்டிய செய்யவில்லை என்றால் அந்த செல்வம் அழிந்து இன்பத்தை தராது. அந்த முதல் குரல் சொன்னார். இந்த குரல்ல எல்லா நல்ல குணங்களையும் தான் தான் உயர் என்று சொன்னதாலே அந்த இவரன்மை கூடாது என்று ரெண்டு குரல் சொல்லியிருக்காரு. ஆறரை குற்றத்தை குரல் ஒதுக்கியிருக்கிறார். தாக்கம் அடுத்த குரல் தான் செருக்கு போன்றவற்றை சொல்ல போகிறார். செருக்க காமம் அந்த ரெண்டையும் தனியா சொல்ல. அந்த இருக்கின்ற ஆறு குற்றத்துல இவர்கள் என்பது முதல்ல சொல்றார். அது இருக்கவே கூட அடிப்படையா இருக்கக்கூடாது என்று இவர்கள் என்ற இவர்கள் தன்மை கூடாது என்பதுதான். ரெண்டு குரலை சொல்லி சிறந்த குற்றம் அது. அந்த குற்றம் மற்ற குணங்களை எல்லாம் அழித்துவிடும் சொன்னார். இது அரசனுக்கு கூடாது என்றால் ஒரு அரசன் கொடையாளியாக இருக்க வேண்டும். பின்னால் அவர் கொடையடி செங்கோல் என்று பின்னால் சொல்வார். அரசனுக்கு என்னெல்லாம் வேண்டும் என்ற பொழுது கொடை எடுத்தவுடனே கொடையிடுவார், கொடை அடி செங்கோல் என்று சொல்வார். எனவே அந்த கொடைத்தன்மையான ஒரு அரசத்தன்மை என்று அந்த அதனால அந்த ரெண்டு குரலை சொன்னார். அந்த எட்டாவது பாட்டோடு நாம் நிறுத்தி வைக்கலாம். இன்னும் இரண்டு குரல் இருக்கிறது. அந்த இரண்டு குரலும் தன்னை வியத்தல் என்று செருக்கினாலே வருவது, அப்புறம் காமத்தினாலே என்று இரண்டு. அது நாம் அடுத்த வாரம் சிந்திக்கலாம். எட்டு குரல் நாம பார்த்திருக்கிறோம். குற்றம் கடுகிறது எட்டு.